சகோதரரே சகோதரிகளே நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லா வல்ல தந்தை அருணை கேற்றதாகும்படி ஜெபியுங்கள். அனைவருக்கும் தந்தையாகி இறைவாம் புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக் கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உம்மை ஆண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீ தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் அக்களிக்கிறோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாயாண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் பிறப்பு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். அந்த அன்னை தூயாவில் இட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதறித்து தம் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியானங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக எமது மகத்துவத்தை
வானகத்தூதர் அனைவரும் அணி அணியாக இடையிறாது புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தந்தையே நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகளெல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் திரு பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடிராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிறுள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறுடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மக்கன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகவே செய்யுங்கள்.